ஃபஸ்ட்டு நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணணும். ஸோ கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும். என்னங்க அப்படி பார்க்குறீங்க, டிஸ்கார்டில் தாங்க டவுன்லோட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதுக்காக தாங்க ஜாயின் பண்ண சொல்கிறேன். சும்மா தான் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்குவோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களே, அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழேயே டிஸ்கார்டு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நம்ம செர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செர்வரில் ஜாயின் பண்ணக்கப்புறம் ரோல்லாம் வாங்கிட்டு இங்கே கேமர் ஜோனுக்கு வாங்க. கேமர் ஜோன் உங்களுக்கு சப்போஸ் விசிபிளாக இல்லை அப்படின்னா கெட் ரோல்ஸ் போங்க. அதில் போயிட்டு மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு இல்லை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேமர்ஸ் அண்ட் கிரியேட்டர் ரோல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் பாருங்கள். அதில் வந்துட்டு இந்த எமோஜிக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாய்ஸ்டிக் எமோஜிக்கு ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமர் ரோல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கேமர் செக்ஷன் வந்து அன்லாக் ஆயிரும். இதில் கேம்ஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம இப்போ காட் ஆஃப் ஆர் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஃபார்முக்கு கூட்டிகிட்டு வரும். ஸோ அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணக்கப்புறம் டவுன்லோட் பண்ண லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ண லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல். ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வென்ட்ரேர் வச்சுருந்தீங்கன்னா வென்ட்ரேரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இல்லை 7 ஜிப் வச்சுருந்தீங்கன்னா ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்து 7 ஜிப்பில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ நான் வென்ட்ரேரில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவோமா? போதும் இவ்வளோ ஸ்பீடு போதும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைல் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அகேன் திருப்பி நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்பிபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பிபிஎஸ்பிபி அப்படின்றத வந்து நீங்கள் ரன் பண்ணணும். இது வந்து பிஎஸ்பி எமுலேட்டர், பிஎஸ் கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைடில் இப்படி பாப்பாகும், பாப்பாகிறது இப்படி பிடிச்சி இல்லைங்க, இப்படி பிடிச்சி எழுத்திங்கன்னா இங்கிட்ட வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கேமோடைய லொக்கேஷன் கேட்கும். ஸோ கேம் லொக்கேஷன் எப்படி பார்க்குறதுனா, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் இருக்கீங்கள்ல, ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் இருக்குது. அதாவது வந்து காட் ஆஃப் ஆர் செயின் ஆஃப் ஒலிம்பஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு ஐஓஎஸ்ஓ ஃபைல் இருக்கும். இந்த ஐஓஎஸ்ஓ ஃபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமோட ஃபைல். ஸோ கரெக்டாக இந்த லொக்கேஷனுக்கு தான் நீங்கள் வரணும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்கும், இந்த லொக்கேஷனுக்கு தான் நீங்கள் வரணும். ஸோ இப்போது இந்த பிஎஸ்பி எமுலேட்டரில் நம்ம அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணணும். அதுக்கு ப்ரௌஸ் கொடுங்க, ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி டிரைவ் லிங்கை கிளிக் பண்ணி வரலாம். இப்போ நான் டிரைவ் லிங்கை கிளிக் பண்ணி நான் எங்கே கேம் வச்சுருக்கேனோ அங்கே வரேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன், பிஎஸ்பிக்குள்ளே வந்துட்டேன். அதுக்குள்ளே இப்போ இருக்கிற நம்ம இந்த காட் ஆஃப் வார் ஃபோல்டரு இதுக்குள்ளே வந்துட்டேனா அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐஓஎஸ்ஓ ஃபைல் வந்து நம்ம எமுலேட்டரில் லோட் ஆகிட்டு அந்த காட் ஆஃப் வார் லோகோ போட்டு உங்களுக்கு ரெடியாக வந்துடும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து லான்ச் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்க, இந்த எம்டி கேன்வஸில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேம் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். அதே மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கேம் வந்து ஜூம் அவுட் ஆயிரும், விண்டோ மோட் வந்துடும். இப்போ இந்த மேக்ஸிமைஸ் பண்ணுற அப்படின்னா இப்படி விண்டோட்லேயே மேக்ஸிமைஸ் ஆகும். திருப்பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீ பைண்டிங்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும், சப்போஸ் நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாக ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடலாம். சப்போஸ் நீங்கள் கீபோர்டில் ஆடுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கீ மேப்பிங் தெரியணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கேம் செட்டிங்ஸ் போங்க, போயிட்டு இதை கண்ட்ரோல் மேப்பிங் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோலோட கீ மேப்பிங், அதோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து என்னவா வந்து கீபோர்டில் கீமேப் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டாங்கிறது இங்கே ரைட் சைடு இருக்கும். ஸோ இந்த பேட் 1360 அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் அதர் கண்ட்ரோலர்ஸோடது. ஸோ கேபிடி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டுடைய கண்ட்ரோல்ஸ். இப்போ டிபேட் அப்புன்னா கீபோர்டில் அப் ஆயிரும், டிபேட் டவுனா கீபோர்டில் டவுன் ஆயிரும். அந்த மாதிரி இப்போது கோ பட்டன்னா கீபோர்டில் எக்ஸ் பட்டனு, கண்ட்ரோலரில் எக்ஸ் பட்டன்னா கீபோர்டில் இசட் பட்டன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கண்ட்ரோல்ஸ்க்கும் கீபோர்டில் ஒரு ஒரு மாதிரி மேப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த மேப்பிங் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் கீ பைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கீபோர்ட் அப்புன்றிருக்குல்ல, இதை வந்து டிபேட் அப்போ வந்து கீபோர்டு அப்புன்றிருக்கிறத தான் மாற்றுறேன். அதாவது அதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது பட்டன் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் வந்து நான் கீபோர்டில் கீ டவுன் ஆரோ கீ வந்து கொடுக்குறேன். டவுன் ஆரோ கீ கொடுத்தவொடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் டவுன் ஆரோ வந்து மேப்பிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் வந்து கீ மேப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நான் டிஃபால்ட்டாகவே அப் ஆரோ வச்சுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலுக்கும் உங்களுக்கு கீபோர்டில் எந்த இடத்துல வச்சா எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கீ மேப்பிங் பண்ணிக்கலாம். கீ மேப்பிங் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு நீங்கள் கேம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் F11 பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். திருப்பி F11 ப்ரெஸ் பண்ணாலும்
உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வந்துடும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் பட்டன் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரெண்டு தட்டு தட்டிட்டு, ரெண்டு தட்டு வேணா ஒரே ஒரு தட்டு தட்டுங்க, ஒரே ஒரு தட்டு தட்டிட்டு அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடும்போது உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுதுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, டேக் கேர், பை பை, see you in the next video.